ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாய் பன்னீர்னாவே நார்மலாக மசாலா ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணாமல் டைரெக்டாகவே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பட் அதே டேஸ்ட் கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு பல்லு போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு சின்ன வெங்காயம், இந்த மாதிரி பெட்டல்ஸ் பெட்டல்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம், இது எல்லோ கேப்சிகம் சேர்த்துருக்கேன். க்ரீன் கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. க்ரீன் கேப்சிகம் சேர்த்தா கலர் வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 மினிட்ஸ் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாய் பன்னீருக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ க்ரன்ச்சியாகவும் இருக்கும், லைட்டாக அந்த கலர் மாறினவுடனே இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிச்சோடனே இந்த அரைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியிலேருந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்சர் ஜாரில் ஒட்டியிருக்க தக்காளிக்கும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூடயே சேர்த்துருங்க. நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தக்காளியில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிறவர்களுக்கும் குக் பண்ணணும். ஸோ இந்த தக்காளியை குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளியை நல்லா குக் பண்ணுறோமோ கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் மிக்சர் ஜாரில் இந்த தண்ணியும் இது கூட இப்போ சேர்த்துட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3-4 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மூடி போட்டுருங்க. இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடாக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டாலும் இதே டேஸ்ட்டு தான் வரும். பாருங்கள், தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மூடி போட்டு வேணால் நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ ஒரு 3-4 மினிட்ஸில் தக்காளி நல்லா குக் ஆகிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணும். அது வரைக்கும் கண்டிப்பாக தக்காளியை குக் பண்ணுங்கள். ஒரு 3-4 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வெறும் பிளெயின் சில்லி பவுடர். அதே அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது கூட சுடத்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மசாலா கருகிடும், அந்த ரெட் டிஷ் கலர் நமக்கு கிரேவியில் வராது. சுடத்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டோட்டலாக நான் 1/2 கப் அளவுக்கு சுடத்தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சுடுதண்ணி ஆட் பண்ணுறதுனால உடனே இந்த மசாலாவும் நல்லா குக் ஆகிடும், இந்த கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-7 மினிட்ஸ் போல் ஆகலாம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா. மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஒரு 4 மினிட்ஸில் சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்கோம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு தடவை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் தக்காளியை நல்லா குக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் கொரியாண்டர் பவுடரும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணுங்கள். அயன் கடாயின்றதுனால தயிர் வந்து சீக்கிரமாக திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1/4 கப் தண்ணியும் ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சும் செய்யலாம், பட் அயன் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும், திரிஞ்சிடும் தயிர். ஸோ இப்போ தயிர்லேயும் மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும். ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சுட்டு அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து ஈஸியாக எண்ணெய் பிரிஞ்சிடும், டைமே ஆகாது. இப்போ இது கூட கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம எதை ஆட் பண்ணாலும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணால் தான் இந்த ஒரு ஹோட்டலில் கிடைக்கிற கிரேவி மாதிரி சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் இது கூட ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வெங்காயம் வதக்கி வச்சோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் 200 கிராம் எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. பன்னீர் வந்து ஒரு 10 நிமிஷம் வார்ம் வாட்டரில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பன்னீர் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, எல்லாமே நல்லா சேர்ந்து குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்த்துக்கும் போது இதோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம், மறுபடியும் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு வந்து பன்னீரை நீங்கள் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம், பட் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் லைட்டாக ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பர்சனலாக டைரெக்டாகவே பன்னீரை ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவி வந்து ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னா லைட்டாக வந்து அந்த தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிட்டு ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுக்கோங்க. ஸோ லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த டைமில் அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிடுச்சு. தேவையான அளவு கொத்தமல்லி தலை மேலே போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலை போட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் விடுங்க. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.